Hey guys, welcome or welcome back to my channel. Ellarum nalla irukinga nanikiren. So thank you ningalku kuduthirukka support ku. So nanikku kuda share panikka porudhu what's in my office handbag da. Actually na recent ah illa oru 1 year back ena video vandu potirken. But ipo na enoda bag maatiten. So na enna bag vaangirken. Adu enga vaangna na enna things carry panven. Like enna maadhiri makeup things la neenga office ku carry pannittu polam as a girl and in the safety things la kandipa vechukonga abindradhu na enna la vechirpen abindradha indha video la ungalkitta share panna poren. So without much further ado vaanga video ku la polam. So idhu da enoda office handbag. பேக் ஸோ இது வந்துட்டு நான் ரோஷன் பேக் மூலம் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அடையார் ஒரு அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஹேண்ட்பேக் ஃப்ரம் ரோஷன் பேக் மால். ஆக்சுவலி நான் வந்து நிறைய பேக்ஸ் வந்து வாங்கினேன். அந்த பேக் அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மெயினாக இந்த மாதிரி ஒரு ஜிப்பு அண்ட் வந்து இந்த சைட் பேக்கில் வந்து இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இந்த இதுதான் வந்து ஜிப்பு. ஸோ நான் ஒரு ஜிப்லையும் என்ன வச்சிருக்கேன்றதை வந்து நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் பவுச். இந்த மேக்கப் பவுச்லேயும் என்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐடி கார்டு. அடுத்து வந்து நம்மளோட லேப்டாப் சார்ஜர். எனக்கு என்னோட பேக்லேயே பிடிக்காத லேப்டாப் சார்ஜர் தான் ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா என்னோட டிஷ்யூஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட நடுவில் ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னோட கார்டு ஹோல்டர். அப்புறமா நான் வந்து நடுவில் இருக்க காயின்ஸ்க்கு ஒரு பர்ஸ் வந்து வச்சுருப்பேன். அண்ட் இந்த பேக்கோட கொடுத்துருந்தாங்க இது. இதில் வந்துட்டு என்னோட அந்த ருபீஸ் நோ ஐ மீன் நோட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் நினைக்காதீங்க வேணா எத்தனை பர்ஸ் வச்சுருக்காளேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எல்லாமே ஒன்றுத்துல இருந்தால் கச்ச கச்சான்னு தோணும். அதனால நான் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன். இது வந்து என்னோட பாடி லோஷன். இது ஆக்சுவலி நான் வந்து எங்கேயோ போகும்போது எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்கில் வைக்க ஈஸியாக இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்து எனக்கு டெர்மாகோல ஃப்ரீபியாக கொடுத்த ஒரு கிளென்சர். ஆக்சுவலி நம்ம பேக்கில் வந்து பெருசு பெருசாக எதுவும் கேரி பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. அது மாதிரி கடுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட். அதுக்கப்புறமா ஒரு கிளிப் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் வேற என்ன வச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் நம்ம வந்து பீஸா சாப்பிட போனோம்னு வச்சுக்கோங்களா கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நமக்கு எனக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வச்சுக்கிறது தான். இது இங்கே பாருங்க, வேற நல்லா இருக்குன்ட்டு. சில்லி ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கேன், ஆர்கானிக் சீசனிங் வச்சிருக்கேன். எனக்கு இந்த டாமினோஸ் பீசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான். அண்ட் அப்புறமா வந்து என்னோட ஒர்க் லேப்டாப் வந்து வச்சிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இந்த சைட் ஜிப்பில் வந்துட்டு சைட் ஜிப்பில் வந்து என்னோட கீ ஐ மீன் இந்த மவுஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு என்ன ப்ளூடூத் பென்ட்ரைவா இது என்ன இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டேப்லெட் சும்மா எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே வச்சுல, வேறு என்ன வச்சுருக்கேன், அவ்வளோதான். சும்மா இந்த குப்பை இந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பேக் காமிச்சிட்றேன். மேபி இது உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகலாம். நீங்கள் இந்த பிராண்ட் வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இது வந்து நான் அரௌண்ட் 4K நினைக்கிறேன் இந்த பேக். எனக்கு காஸ்ட் கரெக்டாக தெரியல, 4K to 5K வந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப ஒர்த்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது நான் இப்போ என்னோட லாஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு மழையிலலாம் போனால் கூட இந்த ஒரு லெதர் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் உள்ளே இருக்கிறதுலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நான் நினைப்பேன் ஐயோ நம்ம இது எதுக்குமே கவரே பண்ணல, இது என்னடா பண்ணுறதுன்னு. இன்னொன்று என்னன்னா எனக்கு இந்த காலேஜ் பேக் மாதிரி கேரி பண்ணிட்டு போவாங்களா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு தெரியல, ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி கேரி பண்ணிட்டு போயிருந்தாலும் ஆஃபீஸ்க்காவது போகும்போது இந்த மாதிரி போடலான்ட்டு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்ப்போம்ல, நிறைய பேர் ஆஃபீஸ்க்கெலாம் பேக் கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை, அதனால வந்து எப்பயுமே காலேஜஸ் பேக் வந்து கேரி பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி பேக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அதில் இந்த இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜூக்கில் வாங்கினேன். அது வந்து ஒரு கிளாத் பேக் மாதிரி வாங்கிட்டேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, வந்தது வேற. அது நான் தனி ஒரு சொதப்பல் வீடியோவை போடுறேன். ஓகே, அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால சரி ஓகே, நமக்கு இதுக்கு மேலே அந்த ஆன்லைன் ஷாப்பிங்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் நேரில் போய் வாங்கினேன். அப்போ தான் நான் வந்து இந்த பேக் வந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சது வந்து 3 zippers, 3 இருக்கும். அதுமே எப்படின்னா ரொம்ப கிளம்ச்சி ஆயிடுச்சு எனக்கு, எது எதில் வைக்கிறேன் அப்படின்றதே தெரியாமல் போயிடுச்சு. சரி இந்த பேக் போகிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப் இருக்கா, உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு சிங்கிள் ஓப்பனிங் மாதிரி. இதில் தான் என்னோட பர்சஸ்லாம் நான் வந்து வச்சுருந்தேன். ஓகேவா, இது வந்துட்டு மீதி என்னோட இந்த மேக்கப் பவுச், அப்புறம் என்னோட பாடி லோஷன்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பேன். இங்கே வந்து என்னோட இந்த ஃபோன் சார்ஜர் அதெல்லாம் வச்சுருப்பேன். இங்கே வந்து சும்மா இங்கே பாருங்கள் வேறு எதாவது டிஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் காமிச்சல டொமேட்டோ சாஸ் அதெல்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலும் ஒரு குட்டி ஜிப்பர் மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் வேறு ஏதாவது வேணா வச்சுக்கலாம், குட்டி நோட் மாதிரி அந்த மாதிரி. இப்போ நான் வந்து யூடியூப் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நோட் வச்சுருப்பேன். இல்லைனா நான் ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது நோட் பண்ணி வைக்கிறேன்னா அந்த நோட்ஸ்லாம் இதில் குட்டி நோட் பண்ணியிருக்கும், அது வந்து இதில் கேரி பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து லேப்டாப்புக்கு தனியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அந்த பேக். ரொம்ப ப்ரிட்டி சிம்பிளாக இருக்கும். பட் நம்ம வந்து நினைக்கிறத விட இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேரி பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாவி லக்ஸா, என்ன தெரியுதா பாருங்கள், லாவி லக்ஸ். இந்த பிராண்ட்லேருந்து தான் நான் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி இப்போ இந்த மாதிரி வந்து ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸ் ஒன்று வர சைஸ் ஒன்றுன்ற மாதிரி வந்து ஆயிடுது. அதனாலே நான் வந்து ஆஃப்லைனில் போய் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட மேக்கப் பவுச்சில் நான் என்னெல்லாம் கேரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலி என்ன
அப்படின்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி மினி சோல ஒரு திக்கா ஒரு மேக்கப் பவுச் மாதிரி வச்சிருந்தேன். ஆனா அது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிற்கும், அதனால எனக்கு குடிக்கல. பட் இது வந்து ஒரு மாதிரி நல்லா கொலகொலான ஒரு கொலகொலானா அது எப்படி சொல்றது எப்படினாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா இது மட்டும் நான் தனியா கேரி பண்ணுவேன். இது வந்து பயோடெக்ல இருந்து பாடி பயோ மார்னிங் நெக்டார் அப்படின்னு சொல்லி ஸ்கின் லோஷன். இது வந்து எனக்கு காலில் சம்மர் ட்ரை ஆயிடும் ஆஃபீஸ் போனேன் ஏசியில், அதனால அதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த கிளென்சர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக சீல்டாக இருக்கு, லைக் என்ன சொல்றதுக்கு திக்கா இருக்கு. இதுவே நான் ரொம்ப வாட்டர் பேஸ்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பாக பேக்ல ஸ்பில் ஆகிடும். அதனால இது கொஞ்சம் ஐ மீன் என்ன சொல்ல சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறதுனால இது மட்டும் தனியாக வச்சிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட இந்த மேக்கப் பவுச்சில் நான் என்ன வச்சிருப்பேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மாஸோட ஐப்ரோ பேலட் வந்து வச்சிருப்பேன். இது வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே இந்த பவுச் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு இல்லை எங்கேயாவது வெளில போனால் கூட டக்குன்னு பேக் மாற்றி எடுத்து போயிடும், அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த காம்பாக்ட், இது வந்து என்னோட தேர்ட் ஆர் ஃபோர்த் ஒன், நான் எப்பயுமே இதாக யூஸ் பண்ணுவேன். என் ஸ்கின்னுக்கு அவ்வளோ செட் ஆகும், பிரேக் அவுட்ஸ் கொடுக்காது, அண்ட் ஓவர் அப்படியே போட்டு வந்துட்டா பாரு அப்படின்ற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி சிம்பிள் நீட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வச்சிருக்கேன். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மிரர், இது வந்து ஒரு தடவை நான் போத்திஸ் உமன்ஸ் வேர்ல்டில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரிலாம் விழுமா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துட்டு இந்த பெரிய மிரர் அண்ட் சாரி இதில் வந்து ஒன்று வந்து ஜூம்டாக இருக்கும், கீழே இருக்குது இல்லையா, இது வந்து ஜூம்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஐப்ரோஸ்லாம் போடுறீங்க எப்பவுமே நமக்கு மிரர் வெளில போனால் இருக்காது இல்லையா பெருசாக, ஸோ அப்போ வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து எனக்கு ஜூம்டாக இந்த மிரர் ஐ மீன் எப்படி சொல்கிறது பக்கத்தில் உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, ஐ ஷேடோஸ் போடுறதுக்கு, ஐ லைனர்ஸ் போடுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து நார்மல் மிரர், இது வந்து நான் நெக்ஸ்ட் கேரி பண்ணுவேன். அண்ட் அடுத்தது வந்து என்னோட இந்த ஐஷேடோ பேலட், இது ஆக்சுவலி நான் ரொம்ப டெய்லியெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது இதுவே நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அன்றைக்கி ஏதாவது ஒரு கிளாம் லுக், ஐ மீன் கிளாம் லுக்னா எப்படி இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கணும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், இது தொடவே மாட்டேன். இது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் போனால் தான் போடுவேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ என் கண்ணுக்கு, இப்போ நான் போட்டே காமிக்கிறது பாருங்களேன், என் கண்ணுக்கு மேலே இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனாலேயே நான் வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். லைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா வந்து ஆஃபீஸில் ரொம்ப நீட்டாக இருக்கணும், டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுல இது வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதை வாங்கினேன். இது வந்து நைக்காக இருந்து நான் வந்து வாங்கினது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். நான் வந்து ஐலைனர் கண்ணுக்கு போட மாட்டேன், காஜலும் கண்ணுக்கு போட மாட்டேன். மேபி வெளில போனால் கூட நான் காஜல்ஸ் ட்ரை பண்ணுவேன், பட் டெய்லி பேசிஸில் நான் ஐலைனரும் போட மாட்டேன், காஜலும் போட மாட்டேன். எனக்கு லைக் டெய்லி போடணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது பிடிக்காது. ஸோ நான் இது வந்து பொட்டு வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து சாய்பாபாவோட விபூதி, இது வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க, என் பாட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. சரி அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இது கூட வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து சீப்பு, இது வந்து ரூட்ஸ் கோம். நான் வந்து அதே மாதிரி தலைக்குமே வந்துட்டு இந்த ஷார்ட் குட்டி குட்டி அந்த தின் இது இருக்கும் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஹேரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணும். ஒருவேளை நீங்கள் பார்க்குற பீப்புள் கூட ஹேர் ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ரூட்ஸ் கோம் மட்டும் தான் அதை வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வில்வா லிப் பாம், இது ஆக்சுவலி இப்போ தான் நான் பூசு வாங்கியிருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கிரேப் ஃப்ரூட் ஃப்ளேவரில். உங்களுக்கு இந்த லிப் பிக்மெண்டேஷன்லாம் இருந்தால் கூட இது அவங்க மார்க்கெட் பண்ணல, பட் ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது லிப் பிக்மெண்டேஷன்லாம் இதனால நிறையவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து டெய்லி லிப்ஸ்டிக் போடுற ஆள், ஸோ நான் வந்துட்டு எனக்கு அந்த லிப்ஸ் டார்க்காகவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக நான் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுற ஒரே லிப் ஷேட் இது தான், ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரையான், ஓகேவா? இதுதான் ஷேடு, தெரியுதா? இதுதான் ஷேட். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வேறு, இந்த ஷேட் தான் நான் வந்து டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுவேன். இது இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்காக தெரியுது, பட் நீங்கள் ரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் வெயிட், ஆக்சுவலி லைட் வெயிட்டில் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் வந்து இருக்கும், ஓகே? ஸோ இதுதான் வந்து என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது, அவ்வளோ தான், ஒரே ஒரு சேஃப்டி பின் இன்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் வந்து காயின் பர்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணுவேன். இது எதுக்கு நான் இப்போ நான் கோயிலுக்குலாம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் எல்லாத்தையும் ஒரே பர்ஸில் போட்டேன், எடுக்கும்போது ரூபாயெலாம் கீழே விழுது மாதிரி கடுப்பு. அதனால் வந்துட்டு நான் நிறைய சில்லற காசு மட்டும் இந்த மாதிரி வந்து வச்சுப்பேன், என்னோட பென்ட்ரைவ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக சில்லற காசு தான் வந்து வச்சிருப்பேன். ஏன்னா கோயில் போகும்போது ஈஸியாக இருக்கும், நான் வந்து அடிக்கடி வந்து இந்த வடப்பழனி முருகர் கோயில் போவேன், அப்போ வந்து டக்குன்னு பேக்லேருந்து இது மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ஸ் வந்து எனக்கு இந்த பேக்கோடய கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதிலே ஒயிட் எடுத்துக்கிறீங்களா இல்லை பேக் பிளாக்கான்னு, எனக்கு எப்பயுமே பிளாக் தான் ஃபேவரட். அதனால் வந்துட்டு நான் சும்மா என்னோட கேஷு நோட்ஸு அதுக்கப்புறமா எனக்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு எங்கள் பாட்டி கொடுத்த காசு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும்ல, நம்ம ரொம்ப அதிகமாக செலவே பண்ணக்கூடாது பயிரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா, என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி ஸ்லிப் அந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக அதை வந்து வச்சுருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கார்டு ஹோல்டர், இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்கே பாருங்கள், லைக் என்னோட கார்ட்ஸு தேவையான கார்ட்ஸ் எல்லாமே, என்னோட ஏடிஎம் கார்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் வைக்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றுத்தில் வச்சா எடுத்து எடுத்து அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இது என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பேக்கில் வந்து மெயினாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து என்னோட வாட்டர் பாட்டில் வந்து எனக்கு ஆஃபீஸில் என்ன தான் கொடுத்துருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் வீட்டிலேருந்தே கேரி பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பேக்கில் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக அண்ட் வந்து என்னோட சானிடரி நாப்கின்ஸ் வந்து வச்சிருப்பேன், எனக்கு ஆஃபீஸ்லேயே இருக்குது, பட் இன்கேஸ்ன்னு சொல்கிறேன் எப்பயுமே ஒன்று வந்து வச்சிருப்பேன், இப்போதைக்கு பேக்கில் இல்லை யூஸ் பண்ணிட்டேன். மற்றபடியா தட்ஸ் இட், இவ்வளோ இதெல்லாம் தான் வந்து என்னோட பேக்கில் வந்து வச்சிருப்பேன். எனக்கு இதில் எல்லாமே வந்து நான் ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்க விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம பார்ப்போம்ல இந்த மாதிரிலாம் வேலைக்கு போகணும், இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணணும்,
நான் திங்ஸ்லாம் கேரி பண்ணணும், அதனால அப்பப்போ எனக்கு பிடிச்சதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். பேக் வந்து ஒன்றா வச்சிருப்பேன், பேக்கே நான் வந்து இயருக்கு ஒன்ஸ் மாற்றிடுவேன். அது வந்து தனியாக நீங்கள் சொல்லுங்கள், நான் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் இல்லைனா ஹேண்ட்பேக் சொதப்பிள்ஸ் கலெக்ஷன் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் கண்டிப்பாக நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ யா தட்ஸ் இட், இந்த விஷயங்கள்லாம் தான் நான் வந்து என்னோட பேக்கில் வந்து கேரி பண்ணுவேன். இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணோம், இல்லைனா இந்த ப்ராடக்ட் லிங்க் ஏதாவது உங்களுக்கு வேணும், இந்த பேக்கோட லிங்க் வந்து எனக்கு தெரியல, நான் ஆன்லைன்லேருந்து அனுப்புகிறேன். மற்றபடி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு லிங்க் வந்துருக்கு. அண்ட் இந்த ஒரு பர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க சிங்கப்பூர்லேருந்து. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதோட லிங்க் எனக்கு இல்லை, மற்றபடி எல்லாத்தோட லிங்க் என்கிட்ட இருக்கு. நீங்கள் வேணும்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட், உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நியூ வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை காய்ஸ், பை.